நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுற ஒன்று ஜீரகம். இது நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை தருது. இந்த ஜீரகத்தை ஜீரக தண்ணியாவோ இல்லை ஜீரக பொடியாவோ எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த ஜீரகத்தை எடுத்துக்கணுங்கிறத பற்றியும், இந்த ஜீரக தண்ணி இல்லைனா ஜீரகத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி மார்னிங்கில் கொதிக்க வச்ச ஜீரக தண்ணியை குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஜீரக தண்ணியை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு லிட்டர் தண்ணியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து ஃபில்டர் பண்ணி அப்படியேவும் குடிக்கலாம், இல்லை கொதிக்க வச்சும் குடிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஜீரகம் ஊறினால அதோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் நல்லாவே கலந்துருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீரக தண்ணியில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டு கலந்து குடிக்கலாம். இந்த ஜீரக தண்ணியை நம்ம டெய்லி எடுக்கும்போது நம்மளோட மூளை புத்துணர்ச்சியோடு இருக்குமாம், ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பையும் எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், ஹீமோக்ளோபினோட அளவையும் அதிகரிக்க உதவும். அது மட்டும் இல்லை, கேஸ் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த ஜீரக தண்ணி. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த ஜீரக தண்ணியை அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. டெய்லி பார்த்தீங்கன்னா 1-2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலே போதும், அதோட பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளோட வயிற்றுப்பகுதியை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜீரகத்தோட வாசனை கூட நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய செரிமான ப்ராப்ளத்தை சரி செய்ய உதவும்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போவாவது டயர்டாக ஃபீல் பண்ணும்போது கூட இந்த ஜீரக தண்ணியை குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட தோலில் பளபளப்பு தன்மையை அதிகரிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. ஸோ டெய்லி இல்லைனா வாரத்தில் 2 இல்லைனா 3 முறையாவது ஜீரக தண்ணியை குடித்தோன்னா தோல் பளபளப்பாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் தோல் சுருக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதுலேருந்து விடுபடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஜீரகம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சுகர் லெவல் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஜீரக தண்ணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்பை ஸ்ட்ராங்காக வைக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. டெய்லியுமே ஜீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகுமாம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு இந்த ஜீரகத்தை நம்ம எடுத்துக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குன்னா டெய்லி 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் ஜீரகத்தை கொடுக்கலாம். பெரியவங்கன்னா 1லேருந்து மேக்ஸிமம் போனால் 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஜீரகத்தை. இதை ஒரே டைமில் எடுக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. மார்னிங்கில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோன்னா ஈவினிங்காக 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆனால் ஜீரகத்தை பொடி பண்ணி ஜீரக பொடியாக எடுத்துக்கிறதா இருந்தால் பெரியவங்க மேக்ஸிமமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இந்த அளவுலேயே நம்ம ஜீரகத்தை எடுத்துக்கிட்டாலேயே ஜீரகத்தோட நன்மைகள் நமக்கு முழுசாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த ஜீரகத்தை நம்மளும் நம்மளோட உணவில் டெய்லி குறிப்பிட்ட அளவு எடுத்துக்குவோம், எப்போதுமே ஹெல்த்தியாகவே இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.